வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். இந்த வீடியோல நம்ம ஆறுபடை வீடு இன்ஸ்டியூட் ஆஃப் லா காலேஜை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாயர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆறுபடை வீடு இன்ஸ்டியூட் ஆஃப் லா வந்துட்டு AVILன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறாங்க. இந்த காலேஜ் பிசிஐ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாலேயே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, யூஜிசியிலையும் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜில் வந்து 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிபிஎல்எல்பி கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓவரால் வந்துட்டு 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த காலேஜில் வந்து படிக்கிறாங்க 5 இயர்ஸில். ப்ளஸ் வந்து 3 இயர்ஸில் வந்துட்டு எல்எல்பி கோர்ஸ் ஆனர்ஸும் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஆறுபடை வீடு இன்ஸ்டியூட் ஆஃப் லா காலேஜில் இங்கின்னு வர இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா விநாயகா மிஷன் இன்ஸ்டியூட். இது வந்துட்டு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டிக்கில் வந்துட்டு இந்த ஆறுபடை வீடு இன்ஸ்டியூட் வந்துட்டு இங்கின்னு வந்திருக்கு. விநாயகா மிஷன் ரிசர்ச் அண்ட் ஃபவுண்டேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக வந்துட்டு இங்கே வந்துருக்காங்க. விநாயகா மிஷன் சேலம் வந்துட்டு ஹெட் ஆஃபீஸாக இருக்குது, சென்னை, அதுக்கப்புறம் வந்துட்டு பாண்டிச்சேரி, காரைக்கால், மலேசியா, இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது. ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் வந்துட்டு லா டிகிரி வந்துட்டு விநாயகா மிஷன் மூலியமாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு மோஸ்ட்லி இப்போ வந்துட்டு ஒரு 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்கும், 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 3 இயர்ஸ்க்கும் வந்துட்டு இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க, 3 இயர்ஸ் கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா பிகாம் எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் கோர்ஸில் எல்எல்பி ஆனர்ஸும் வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆறுபடை வீடு இன்ஸ்டியூட் ஆஃப் லா காலேஜோட டீன் அண்ட் ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா வின்சென்ட் அற்புதராஜ் சார், அதுக்கப்புறம் ஒரு நிறைய ப்ரொஃபஸர்லாம் வந்துட்டு இருக்காங்க. மெயின் ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா சுந்தர் சார், அதுக்கப்புறம் பாண்டியராஜன் சார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இதை தாண்டி வந்துட்டு ஒரு 5 ப்ரொஃபஸர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே பிபிஎல்எல்பி ஆனர்ஸ், பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ், பிஏஎல்எல்பி ஆனர்ஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸ்க்கு ஒரு செமஸ்டர் வந்துட்டு 75,000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு செமஸ்டருக்கு வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து தனியாக பே பண்ணணும். இது வந்து செமஸ்டரோட டியூஷன் ஃபீ வந்து 75,000 வந்துட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க என்னென்ன கேட்டகரி வந்துட்டு எடுத்துருக்காங்க வச்சிருக்காங்கன்னா 10th+2 வந்துட்டு அவங்க படிச்சிருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட், ப்ளஸ் அவங்க வந்துட்டு 45 மார்க்ஸ் வந்துட்டு கம்மியாக வந்துட்டு எடுத்திருக்கக்கூடாது. அவங்க கிளாட் எக்ஸாம் வந்துட்டு மேனேஜரே அட்டன் பண்ணியிருக்கணும். இல்லை கிளாட் எக்ஸாம் வந்துட்டு அவங்க அட்டன் பண்ணலன்னா அவங்க வந்துட்டு ஆறுபடை வீடு இன்ஸ்டியூட் ஆஃப் லா இன்ஸ்டியூட் வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டை வந்துட்டு அவங்க அட்டன் பண்ணி அதில் வந்துட்டு ஸ்கோர் வந்துட்டு வாங்கியிருக்கணும். கிளாட்டு டெஸ்ட்டு வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்களோ அந்த டெஸ்ட்டை வச்சு அவங்க வந்துட்டு இது பண்ணலாம். அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு இருக்காது. இல்லை அவங்க வந்துட்டு எந்த டெஸ்ட்டும் எழுதலாம், டேரெக்டாக வந்து +2 முடிச்சுட்டு வந்துட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு தனியாக ஒரு ஆறுபடை வீடோட இன்ஸ்டியூட் லா காலேஜில் வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அவங்க வந்துட்டு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்துட்டு எல்எல்பி ஆனர்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் வந்துட்டு 75,000 தான் வந்துட்டு இப்போ செமஸ்டர் வந்துட்டு இது பண்ணுறாங்க. எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்துட்டு 3 இயர்ஸ், அது வந்து மொத்தம் 6 செமஸ்டர் வந்துட்டு வரும். இதை வந்து 5 இயர்ஸ் பிஏஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஎல்எல்பிக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 10 செமஸ்டர் வரும். 5 இயர்ஸ்க்கு வந்து 10 செமஸ்டர் வரும். 10 செமஸ்டருக்கு வந்துட்டு 75,000 மோர் செமஸ்டர் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து 1 இயருக்கு வந்துட்டு 150,000 வரும். 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு 7.5 லட்சம் வந்துட்டு அவங்க வந்து படிக்க டியூஷன் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 4,50,000 வந்துட்டு அவங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு வேறு காலேஜோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஃபீஸ் கம்மி தான் லா காலேஜஸ்க்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல, ஆனால் நான் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜில் வந்துட்டு நான் வந்து படிக்கணும், ப்ளஸ் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு காலேஜில் வந்து நான் படிக்கணும் அப்படின்னா இந்த காலேஜை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், ஆறுபடை வீடு. ஏன்னா வந்துட்டு ஆறுபடை வீடில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்துட்டு அபோவ் வந்துட்டு 90 இல்லை 85 அந்த மாதிரி கட் ஆஃப் வந்துட்டு இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு எலிஜிபிலிட்டி கட் ஆஃபே வந்துட்டு உங்களுக்கு வந்து 50% இருந்தால் போதும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு மெரிட் மூலியமாக வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு எதனாச்சும் நீங்கள் டிஸ்ட்ரிக் பிளேயர் இல்லை நேஷனல் பிளேயர் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் எக்ஸ் மிலிட்ரி சர்வீஸ் வந்துட்டு பசங்க வந்துட்டு யாராவது படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப் டு வந்து 30% வரைக்கும் வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு 1,50,000 வந்து உங்களுக்கு 30% தான் கேல்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு 30% அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கு ஈக்குவலான அமௌண்ட் தான், ஒரு அதிகமாக வந்துட்டு ஒரு 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை 20,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கு ஈக்குவலான ஒரு காலேஜ் வந்துட்டு நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி ஒரு வந்து ஃபீல் கிடைக்கும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்லேருந்து எல்லா ஆப்ஷனிட்டியும் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கிளாட் எக்ஸாம் வந்து நான் மேண்டேட்ரி சொன்னேன், இல்லை நான் வந்து கிளாட் எக்ஸாம் நான் வந்துட்டு எழுதல எனக்கு டைம் பாராச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு விளாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் வந்துட்டு வச்சிருக்காங்க. அந்த எக்ஸாம் வந்துட்டு அவங்க அட்டன் பண்ணி அதில் வந்து ஸ்கோர் பண்ணதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. ப்ளஸ் வந்துட்டு அட்மிஷன் வந்துட்டு பிளேஸ் பண்ணுறாங்க. அதில் விளாட் எக்ஸாமில் வந்துட்டு என்னென்ன டெஸ்ட் கோர்சஸ் வந்துட்டு என்னென்ன கேள்விகள் வந்துட்டு எந்தெந்த சாப்டர் வந்து கேள்விகள் கேட்குறாங்க, ஜென்ரல் அவேர்னஸ்
நார்மலாக வந்துட்டு நியூஸ் பேப்பரில் வர்றது அந்த மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் கேட்குறாங்க, இல்லை வந்து லீகல் ஆப்டிடியூஸ் வந்துட்டு லீகல் சம்மந்தப்பட்ட கான்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் ஐபிசி அந்த மாதிரி எதனாச்சும் ஒரு லீகல் சம்மந்தப்பட்ட இதுக்கு லீகல் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்கல் ரீசன்ஸ் நார்மலாக ஒரு மேக்ஸ் மாதிரி அந்த லாஜிஸ்டிக்கல் ரீசன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கிராமர் வந்துட்டு கேட்குறாங்க, இங்கிலீஷ் கிராமர்ஸ் இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடான கிராமர்ஸ் மற்ற கேள்விகள்லாம் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு வேறு காலேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்துட்டு தமிழ்லேயும் வந்துட்டு இங்கே வந்து கொஷின்ஸ் வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து தமிழில் கூட நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு லாஜிஸ்டிக்கு லீகல் ஆப்டிடியூட்லாம் வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்டன் பண்ணலாம். இன்கேஸ் நாங்கள் தமிழ் மீடியத்துலேருந்து படித்த வசதிவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலேஜில் வந்துட்டு தனியாக வந்துட்டு லைப்ரரி வந்துட்டு லா டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டு புக்கு வந்து உங்களால் வாங்க முடியலன்னா இங்கே வந்துட்டு புக்கு வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி படிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்துட்டு வேறு வேறு ஆத்தர் வந்துட்டு ஒரு விதமாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஐபிசி வந்துட்டு நிறைய ஆத்தரில் இருக்காங்க, கான்ஸ்டியூஷனுக்கு நிறைய ஆத்தர் இருக்காங்க, பேரட்டு அந்த மாதிரி ரிலேட்டடுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய புக்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த காலேஜஸில் வந்து உங்களுக்கு வந்து மூட் கோட் ஃபெசிலிட்டியாக வந்துட்டு இருக்குது. மூட் கோட்டில் வந்துட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு மாடல் கோட் வந்துட்டு இங்கே வந்துட்டு வச்சுருக்காங்க. அது மூலியமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லாயருக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க ஜட்ஜஸ், மாடல் கேசஸ் கொடுத்து அந்த கேசஸ்க்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க வந்து வாதாடுறாங்க அந்த மாதிரி வந்துட்டு இங்கே ப்ராக்டிஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து ஜூனியராக ஜாயின் பண்ணி அது மூலியமாக நீங்கள் கோர்ட் ப்ராக்டிஸ் வந்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் மூலியமாக இந்த மூட் கோட் ஃபெசிலிட்டியாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் லைப்ரரி வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அந்த லைப்ரரிக்கும் வந்துட்டு நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு வைஃபை கனெக்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு வந்துட்டு சர்டன் ப்ரொசீஜர் மூலியமாக வந்துட்டு வைஃபை கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த வைஃபை மூலியமாக அவங்க வந்துட்டு நிறைய வந்து ஆக்சஸ்லாம் பண்ணலாம். இது கூகுளில் வந்து சர்ச் பண்ணி லா சம்மந்தப்பட்ட டவுட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காலேஜில். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசியர் ரோடுக்கும் ப்ளஸ் ஓஎம்ஆர் ரோடுக்கும் வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் மகாபலிபுரம் அது பக்கத்தில் வந்து ஒரு ஏரியாவில் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. இந்த காலேஜுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்துட்டு திருவெட்டூரில் இருந்துட்டு ரெடியூஸில் இருந்துட்டு ப்ளஸ் போரூர் பூந்தமல்லி வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்கேஸ் காலேஜில் வந்துட்டு ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ஃப்ரீயாக கூட வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் ஃப்ரீயாக வந்துட்டு லோக்கல் பீப்புள்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக டிரான்ஸ்போர்ட் தராங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒரு கிலோமீட்டருக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு தனியாக உங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் வந்து தனியாக நீங்கள் பே பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் வந்துட்டு டியூஷன் ஃபீஸ் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஃபீயும் வந்து நீங்கள் வந்து தனியாக பே பண்ணுற மாதிரி அவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் வந்துட்டு வேறு மாவட்டத்துலேருந்து வந்து படிக்கிறேன், நான் வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு வந்துட்டு போக முடியாது டெய்லியும், அதெல்லாம் வந்துட்டு நான் மதுரையில் வந்துட்டு பேஸ், ஆனால் நான் வந்து சென்னையில் வந்துட்டு இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து தனியாக வந்துட்டு கேர்ள்ஸுக்கும் ப்ளஸ் வந்துட்டு பாய்ஸ்க்கும் தனித்தனியாக வந்துட்டு ஹாஸ்டலில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹாஸ்டலில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்லும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஜிம் ப்ளஸ் வந்துட்டு இல்லை தனியாக வந்துட்டு ஸ்டடி ரூம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மென்ஷன்லாம் வந்துட்டு அங்கே இருக்குது, தனியாக வந்து ஹாஸ்டல் ஃபுட்டில் வந்துட்டு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுட்டு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நல்லா நான் ஃபுட்டு தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லா இன்ஸ்டியூட்கோசம் வந்துட்டு அவங்க வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த கிளாஸ் ரூம் மூலயமா வந்துட்டு அவங்க டெய்லியாக வந்துட்டு ஒரு ஒரு கேஸ் ஸ்டடிஸ் வந்துட்டு எடுத்து காமிக்கிறாங்க. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு எப்படி நடந்திருக்கு, அந்த கேஸ்க்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த கேஸ் வந்துட்டு யார் யார் வந்துட்டு வாதாடுறாங்க, என்னென்ன இயரில் இருக்குது, அந்த கேஸ்க்கு வந்துட்டு யார் யார் எப்படி எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க கேஸ் டீட்டெயில்ஸ் மூலமாக அந்த கிளாஸ் ரூமில். இது வந்துட்டு ஒரு லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெனிஃபிஷியல் தான். இந்த காலேஜுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டிலாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு பஸ்ஸஸில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நான் வந்து சென்னையில் இருக்கிறேன், சென்னையில் வந்துட்டு சென்ட்ரலேருந்து நான் வந்துட்டு கிளம்பணும்னா சென்ட்ரலேருந்து உங்களுக்கு டைரக்ட் பஸ் திருப்பூருக்கு இருக்குது. திருப்பூரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு காலேஜ் பஸ் வந்துட்டு பிக் பண்ணிக்கிறாங்க ஃப்ரீயாகவே. இல்லை நான் வந்துட்டு காலேஜ் பஸ்லேயே வந்துட்டு நான் வரணும்னு விரும்புகிறீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் பஸ்ஸில் வந்துட்டு அட்மின் டீம் கிட்ட வந்து கேட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. அது மூலிமா நீங்கள் வந்துட்டு ஃபீஸை பே பண்ணி நீங்கள் வந்துட்டு சென்ட்ரல்லேருந்து நீங்கள் வந்து காலேஜ் பஸ்ஸஸ் கூட வரலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஏற்கனவே நிறைய ஃபெசிலிட்டியை வந்து நான் சொல்லியிருக்கேன். மூட் கோட்டு இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு கெஸ்ட் லெக்சர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் தராங்க. ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் ப்ளஸ் சீனியர் அட்வொகேட்டு ரிட்டையர்டு ஜட்ஜஸ் கூட வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தராங்க. இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஒரு பெரிய லா ஃபார்ம்ஸ் கூட வந்துட்டு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு 3 months ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கோர்ட் விசிட் வந்துட்டு கூட்டின்னு போகிறாங்க. ஹைகோர்ட் ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் எல்லா கோர்ட்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து கூட்டின்னு போயிட்டு அவங்க வந்துட்டு எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க. பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லீகல் கன்சல்டண்ட்டாக இருக்கணும், லீகல் அட்வைசராக இருக்கணும், இல்லை லீகல் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நான் மேனேஜராக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நான் ஏற்கனவே சொன்னேன், பாய்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் தனித்தனி ஹாஸ்டல் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்துட்டு அவங்களுக்கு அந்த காலேஜில் இருக்குது. கிளாஸ் ரூம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்துட்டு உங்களுக்கு ஏசி ரூம் கிளாஸ் ரூம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்மார்ட்
கிளாஸ் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் மூலமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்துட்டு அவங்க வந்து நடத்தின்னு இருக்காங்க. இந்த காலேஜில் நீங்கள் வந்துட்டு லா டிகிரி முடிச்சிங்கன்னா இது வந்து டைரெக்டாக வந்துட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்துட்டு நோம்ஸ் மூலமாக தான் வந்துட்டு இந்த காலேஜஸ் வந்து நடத்தின்னு இருக்காங்க. அதெல்லாம் இந்த காலேஜஸில் நீங்கள் வந்துட்டு லா டிகிரி முடித்தோம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு சென்னை பார் கவுன்சிலே வந்துட்டு தமிழ்நாடு பார் கவுன்சிலே வந்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வந்துட்டு நான் லா டிகிரி முடிச்சுட்டு நான் வந்துட்டு வேறு ஏதாச்சும் வந்துட்டு ஜாபு வந்துட்டு நான் போனோன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த லா டிகிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து வேல்யூவாக தான் இருக்குது. இந்த காலேஜில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிற சர்டிஃபிகேட்டை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இந்த காலேஜ் சர்டிஃபிகேட் வந்துட்டு ட்ரீட் பண்ணுறாங்க வெளியே. இல்லை இந்த காலேஜில் நான் படிக்கிறதுக்கு வந்து ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேங்க்ஸில் வந்துட்டு லோனை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மேனேஜர் யாராச்சும் இருக்காங்க, இல்லை வந்துட்டு ஊரில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரைவேட் பேங்க்ஸு அதுக்கப்புறம் நேஷனலைஸ் பேங்க்கில் வந்துட்டு எஜுகேஷன் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அந்த பேங்க்ஸுக்கு வந்துட்டு இந்த வந்துட்டு நான் விநாயகா மிஷன் டீன் யூனிவர்சிட்டிக்கில் வந்துட்டு நான் இந்த குடை வீடு லா இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு லா படிக்க போகிறேன், எனக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு கூட இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இன்கேஸ் என்னால் வந்துட்டு 1 lakh வந்துட்டு போகிற நம்ம வந்து என்னால் பேர் பண்ண முடியல, இல்லை 1,50,000 என்னால் பேர் பண்ண முடியல, நீங்கள் வந்து எஜுகேஷன் லோனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அது மூலியமாக நீங்கள் வந்து இது பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்துட்டு அதுக்கு தேவையான என்னென்ன டாக்குமெண்ட் வந்து காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதே வந்துட்டு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. புன் ஆஃப் சர்டிஃபிகேட் என்னென்ன வந்துட்டு அவங்க கொடுக்கணுமோ எல்லாமே வந்து காலேஜை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. காலேஜ் கேம்பஸில் என்னென்ன ஃபெசிலிட்டி வந்துட்டு இருக்குன்னா காலேஜில் வெளியே வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமாக வந்துட்டு ஒரு கிரவுண்டு இருக்குது. ஃபுட்பால், அத்லெட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஷெடில் கோர்ட்டு, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு கிரவுண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து கிரவுண்டு வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோட்லேருந்து நீங்கள் வந்து காலேஜுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக வந்துட்டு காலேஜ் வந்துட்டு எப்போ இருக்குது. நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிளாஸ் ரூம் முடிஞ்சிச்சு இல்லை வந்துட்டு என்ன வந்து கிளாஸில் வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னா காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டு அங்கே வந்து கிரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மரத்துக்கடியில் கூட நீங்கள் வந்து உக்காம படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஃபெசிலிட்டிலாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வைஃபை வந்துட்டு ஏற்கனவே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வைஃபை ரேஞ்சாக வந்துட்டு அங்கே இருக்குது. ப்ளஸ் கேன்டீனை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேன்டீன் வந்துட்டு நான் வீட்டிலேருந்து வரேன்னா அவங்க வந்துட்டு தனியாக வந்துட்டு கேன்டீன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேன்டீனில் வந்து பெய்டு கேன்டீன், இல்லை நான் வந்துட்டு ஹாஸ்டல்லேருந்து நான் வந்து தங்கி படிக்கிறேன்னா ஹாஸ்டலுக்கு தனியாக ஒரு மென்ஷன் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு ஏற்கனவே சொன்னால் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக வந்துட்டு அவங்க வந்து கோட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் கோட்டா இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு விநாயகா மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பேர் போன ஒரு காலேஜ் தான். நீங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு அந்த காலேஜுக்கு வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு வந்து பெருமை தான். அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலுன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் எனக்கு வந்து சீட்டு கிடைக்கலன்னா நீங்கள் வந்துட்டு விநாயகா மிஷன் வந்துட்டு தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஏற்கனவே வந்து கட் ஆஃப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட் ஆஃப் எல்லாமே வந்துட்டு 90 தான் வந்துட்டு உங்களுக்கு 95 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 90, 85, 80 வருதே வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டைமில் வந்து சந்தேகமாக இருக்கும். இப்போ போகிற போகிற கட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி தான் போயிருக்காங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில். அதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் எனக்கு வந்து சீட்டு கிடைக்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் வந்து 70% எடுத்திருக்கேன் இல்லை 75% எடுத்திருக்கேன் இல்லை நான் வந்துட்டு ஒரு 78, 80 கிட்டே எடுத்திருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் கட் ஆஃப் இருக்கும் நல்லா வெயிட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பயமாக இருக்குது. நான் வந்துட்டு இந்த வருஷத்துல எனக்கு லா படிக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு விநாயகா மிஷனை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி ஆறுபடை வீடு நான் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் லாவில் வந்துட்டு நான் ஜாயின் பண்ண அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வெப்சைட் வந்து தனியாக இருக்குது. அந்த வெப்சைட் மூலமாக இந்த ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காலேஜில் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. காலேஜில் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் வந்துட்டு எதனாச்சும் எழுதிருக்கீங்களா அதை டீட்டெயில்ஸாக கேட்பாங்க. இல்லை நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் எழுதலைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வந்துட்டு குறிப்பிட்ட 4 செக்டரில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கொஷின்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பேஸ் பண்ணியும் ப்ளஸ் வந்துட்டு உங்களோட +1, +2 இல்லை டிகிரியோட மார்க் கட் ஆஃபும் அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து சீட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து வித் ஸ்காலர்ஷிப்போட உங்களுக்கு வந்து அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து படிக்கலாம். இந்த காலேஜஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக வழியாக போகலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. விநாயகா மிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்பல்சரியாக வந்துட்டு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்கன்னா 8 பேர் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரெக்கார்டே வந்துட்டு இருக்குது. இது வந்து விநாயகா மிஷனில் இருக்கிற எல்லா காலேஜஸ்க்கும் வந்துட்டு இது வந்து பொருந்தது. இந்த காலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா கீழே வந்துட்டு அதோட காலேஜோட வெப்சைட் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த காலேஜில் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வந்து அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோஸை வந்துட்டு உங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லை உங்கள் ரிலேட்டிவில் யாராச்சும் வந்துட்டு லா டிகிரி வந்து படிக்கணும் விரும்புகிறாங்களாம் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ளஸ் பெல் பட்டனும் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான்
நான் ஃபியூச்சரில் வந்துட்டு போடுற லா சம்மந்தப்பட்ட வீடியோஸும் ப்ளஸ் வந்துட்டு லா காலேஜ் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.